ஓம் நமோ நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு வந்து ரூட்ஸ் கேட் ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் இப்ப சுட சுட சாப்பாடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். வந்து கேட் ரைஸ் எப்பவும் இப்படிதான் பண்ணுவேன். சுடு சாப்பாடை எடுத்து உதுத்து வச்சுப்பேன், உதுத்து இந்த மாதிரி வச்சுப்பேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல ஆட் பண்ணிடணும். இன்னைக்கு வந்து கேட் ரைஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் கேட் ரைஸ் இப்ப செய்ய போறேன். இப்ப இதை ஆட் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் பால், நல்லா ஒரு டம்ளர் கால் லிட்டர் பால் ஊத்திக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா சுடு 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 சாப்பாடு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க எப்பவும் போல ரைஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பால் ஊத்தி அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு மூணு நாலு விசில் விடுங்க. நாலு விசில் விட்டீங்கன்னா நல்லா கொழஞ்சிடும் சாப்பாடு. தயிர் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து இதுல வந்து ஒரு லிட்டர் தயிர் வந்து போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க பாருங்க இவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் இருக்கணும். இப்படி இருந்தாதான் தயிர் ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் சாப்பாடு வச்சு தண்ணி ஊத்தி வச்சு இப்ப நாலு விசில் விட போறேன். நல்ல சாப்பாடு நல்லா கொழஞ்சிடும். கொழஞ்ச உடனே நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். சாப்பாடு நல்லா கொழஞ்சிருக்கும். குழஞ்சிரும் சாப்பாடு நல்லா. இப்ப நல்லா இருக்கு. நம்ம பச்சரிசிலயும் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க உங்க பச்சரிசி குறுநை அரிசி இருந்தா நம்ம அந்த மாதிரி பச்சரிசியில செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட் தான். நான் வந்து பொன்னியில தான் செஞ்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். பொரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டோன்னு முழு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமா வரணும். ஓரளவு பொன்னிறமா வந்துருச்சு. இந்த மாதிரி நிறம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு 10 கிராம் இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் 5 கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதுல ஒரு சிட்டிகை பெருங்காய்த்தூள், பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பச்சை மிளகாய் எல்லாம் உப்பு இருக்கணும். அதனால ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படியே விட்டுறணும். இது ஆறட்டும். பாருங்க இவ்வளோ கெட்டியா இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கணும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரளவு பிளெண்ட் பண்ணா போதும். அந்த தயிரோட திரி திரியா இருக்கிறது ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். இதுல நான் கால் டம்ளர் பால் ஆட் பண்றேன். ஸோ நான் 300 கிராம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அரை லிட்டர் தயிர். இப்போ இந்த தாளிச்சு விட்டுருக்கும் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இது சக்திவேல் பிரதர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கேட் ரைஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு. நான் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்திருக்கிறேன். ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளை, திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். மேங்கோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் மேங்கோ சீசன் இல்லை இப்போ. சரி, அவர் கேட்டதுக்காக நான் இது வந்து செய்கிறேன். ஸோ இந்த தயிரை ஃபுல்லாக இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரை ஸ்பூன் வந்து குக்கரில் வந்து உப்பு ஆட் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு சிட்டிகை உப்பு வந்து நான் வந்து பச்சை மிளகாயில் ஆட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இன்னும் இது அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இது போக போக பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அந்த சாப்பாடோட ஊறி நல்லா கெட்டியாயிரும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியா இருக்குன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இதுல பால் வந்து மில்க்கும் கேடும் நிறைய இருக்கு. தயிர் சாதத்துல மொத்தம் நான் வந்து 1.25 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொய்யாப்பழம் நான் எடுத்திருக்கேன். ஒரு கொய்யாப்பழம், நல்ல பழமான கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து நான் வந்து அரை ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப ஹெல்த் இது. ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மாதுளை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாதுளை எடுத்துருக்கிறேன், நல்லா அப்படி அழகா கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திராட்சை, கருப்பு திராட்சை வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தயிர் சாதத்தை வந்து, ஃப்ரூட்ஸ் தயிர் சாதத்தை வந்து நம்ம வந்து பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் கேட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். இதுல நான் இப்படிதான் எல்லா ஃப்ரூட்ஸும் போடுவேன். கொய்யாப்பழம் போடுவேன், அப்புறம் வந்து திராட்சை போடுவேன், மாதுளை போடுவேன், அப்புறம் ஆப்பிள் போடுவேன், அப்புறம் மாம்பழம் போடுவேன். சோ இப்ப வந்து மாம்பழம் சீசன் இல்லை. ஸோ அதனால இது நாள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒருத்தர் லைக் பண்ணுவாங்க, பனானா லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பனானா லைக் பண்ணீங்கன்னா நீங்க பனானாவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பனானாலே நீங்க செவ்வாழை போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல நிறைய ப்ரோட்டீன்ஸ், நிறைய சத்துக்கள் இருக்கு. நீங்க வந்து இதை வந்து எனர்ஜி எல்லாமே இருக்கு. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை எல்லாருக்கும் கொடுங்க. இது ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இனிப்பும் புளிப்பும் எல்லாம் துவர்ப்பும் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு காரசாரமா சூப்பரான ஒரு கேட் ரைஸ், ஃப்ரூட்ஸ் கேட் ரைஸ் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான சமையல நாம சந்திக்கலாம். வணக்கம்.